யாதவ சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் மாநில தலைவர் ராமச்சந்திர யாதவ் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேசி தமிழ்நாடு யாதவ மகாசபை குமரி மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் நாகர்கோவிலில் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பெருமாள் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் சி டி சுரேஷ் வரவேற்றார் மாவட்ட பொருளாளர் மனோகரன் முன்னிலை வகித்தார் கூட்டத்தை தமிழ்நாடு யாதவ மகாசபை தலைவர் நாசி ராமச்சந்திரன் தொடங்கி வைத்து பேசினார் இந்த கூட்டத்தில் யாதவ சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக மாநில தலைவர் ராமச்சந்திரன் நிருபர்களிடம் கூறுகையில் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நீட் உள்ளிட்ட அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய தேர்வுகளை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தற்போது சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறோம் வடமாநிலங்களில் எங்கள் சமுதாயம் மிகப்பெரிய வலுப்பெற்றதாக அமைந்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை யாதவ சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் தற்போது தமிழக அமைச்சரவையில் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையில் தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அதே சமயத்தில் சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் போது எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் எங்கள் சமுதாயத்தின் பிரதிநிதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அரசியல் கட்சிகள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் தற்போது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பணியாற்றி வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணிகள் தொடர்பாகவும் நாங்கள் இன்னும் ஆலோசனை நடத்தவில்லை எங்கள் சமுதாயத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும் இதை வலியுறுத்திதான் மாவட்ட வாரியாக தற்பொழுது எங்களது பலத்தை நிரூபிக்கும் வகையில் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறோம் என்றார் செயல்வீரர்கள் கூட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு பெருமாள் யாதவ் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள் சி டி சுரேஷ் யாதவ் மனோகரன் யாதவ் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாவட்ட அளவில் நகரங்கள் ஒன்றியங்கள் கிளைகள் எல்லா நிலைகளிலும் அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது மாவட்டந்தோறும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அடிப்படை நோக்கம் இந்த சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பது அது மட்டுமல்லாமல் சமுதாய ரீதியாகவும் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை நல்வழிக்கு கொண்டு வருவதற்கும் மேம்படுத்துவதற்கும் சில திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்